dress a baby. Hi guys, this is our channel Ambi Talk. So, in this video, we will see the thumbnail part of the thumbnail. Yes, we will put this channel on the original intro. Actually, we will see the regular part of the thumbnail. We will see 2 months, that is March 1st. May 31st வரைக்கும் நம்ம வந்து weight loss வந்து 2 months ஆ பண்ணிட்டு இருக்கோம் சோ அது வந்து 95% வந்து நம்ம वीडियोस வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் டெய்லியும் சோ அத வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணி ஒரு சில வந்து weight loss பண்ணிட்டு இருப்பீங்க சோ அதுக்கு முன்னாடி வந்து புதுசா வந்து சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படினா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா subscribe பண்ணிக்கோங்க என்னமோ actually நம்ம வந்து day 1 ல இருந்து 2 months வந்து கண்டினியூவா வந்து weight loss வந்து பண்ணிட்டு இருந்தோம் உடாலோட வந்து ஒரு சில சீட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியும் weight loss வந்து ஓரளவு ஸ்மூத்தா தான் பண்ணிட்டோம் ரொம்ப டிராஸ்டிக்கான weight loss வந்து 2 மாசத்துல 20 கிலோ அப்படினா நம்ம வந்து லாஸ் பண்ணல ஓரளவு ஸ்லோவான processல நம்மளோட சேனல்ல वीडियोस ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் பட் புதுசா வந்திருக்கீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து நம்மளோட वीडियोस எல்லாம் வந்து ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படினாலும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பிருக்கு சரியா சரி ஓகே एक्चुअली என்ன நம்ம கான்செப்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம 2 மாசத்துல weight loss எவ்வளவு பண்ணிக்கோம் அப்படினு டோட்டலா பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 78 வந்து இருந்தோம் சோ அதாவது டே 1 வந்து 77.950 வந்து இருந்தோமா एक्चुअली 78 அதுக்கு முன்னாடி இருந்தே அதுக்கு அப்புறம் டே 1 ல இருந்து 77.950 ல இருந்து இப்ப இன்னைக்கு காலையில வரைக்கும் weight எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 70.900 வரைக்கும் வந்து லாஸ் பண்ணிக்கும் சோ ஓவராலா வந்து நியர் ஒரு 8 kg வந்து நம்ம லாஸ் பண்ணிக்கும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 1st வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல சோ அப்ப வந்து நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறதையும் and இப்ப நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கறத சர்ச் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன் சோ அதோட லிங்க் வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டே உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வந்து ஒன்ஸ் போய் பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு சோ ஃபைன் நம்ம வந்து மார்ச் 1st வீடியோ போடல சப்பைதே Dress போட்டு இதே மாதிரி நம்ம சார் வந்து உட்கார்ந்திருந்தாரு மாடியில தான் ஸ்டார்ட் பண்ணோம் சரி ஓகே ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டிக்காக அதே மாதிரி மாடிக்கே வந்துட்டு அதே Dress நாங்க ரெண்டு பேருமே போட்டு இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம போயிட்டு இருக்கு சோ ஃபைன் இதெல்லாம் எதுக்கு சும்மா ஓகேவா இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம வந்து அச்சிவ் பண்ணிருக்கமா கோல் அப்படிங்கறதா एक्चुअली வந்து நம்ம ஒரு 1st मंथ வந்து ஃபாலோ பண்ணல சோ 1st மார்ச் 1st ல இருந்து 31st வரைக்கும் வந்து 1 मंथல நம்ம வந்து 77.950 ல இருந்து 73 point and the border வந்து touch பண்ணோம் so overall வந்து நம்ம round up பண்ணிடலாம் so 78 னு வச்சுக்கலாம் 77.950 78 னு சொல்லிக்கலாம் 73.950 அந்த range னு நினைக்கிறேன் so அத வந்து நம்ம 74 னு வச்சுக்கலாம் so 1 month ல வந்து நம்ம 4 kg வந்து loss பண்ணோம் so அதுக்கு அப்புறம் நம்ம அந்த 1 month achievement video வந்து போட்டோம் actually நம்ம நினைச்ச மாதிரி 73 point வரணும் அப்படி நினைச்சோம் so அதே மாதிரி அந்த border வந்து touch பண்ணோம் அதுக்கு அப்புறம் நான் decide பண்ணது நம்ம 73 point ல வந்து நெக்ஸ்ட் வந்து 69 வரணும் அப்படினு சொல்லி சொல்லிருந்தேன் பட் நம்ம வந்து அந்த வந்தோமா அப்படினு கேட்டினா கண்டிப்பா கிடையாது அப்ப நம்ம கோல் அச்சிவ் பண்ணிருக்கோமா இல்லையே அப்படினு சொல்லி நீங்க நினைக்கலாம் பட் நம்ம அச்சிவ் பண்ணிருக்கோம் இருக்கா இல்லையா அப்படினு கேட்டினா கண்டிப்பா அதுல பாதி இருக்கு பாதி இல்ல என்னடா எஸ்ஜி சொல்லிய மாதிரி பேசுறேன் நினைக்க கூடாது சோ நம்ம வந்து ஓரளவு வந்து அச்சிவ் பண்ணிருக்கோம் அது என்ன கான்செப்ட் அப்படிங்கறது இப்ப நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் actually நம்ம வந்து 78 ல இருந்து 74 அதாவது 73 பாயிண்ட் வரைக்கும் வந்தோம்ல சோ அது வந்து ரொம்ப ஸ்பீடான weight loss வந்து நமக்கு இருந்தது இத்தனைக்கு நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுறோம் அந்த 1 month வந்து நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க நம்மளோட वीडियोस பார்த்தவங்க இதெல்லாம் வந்து டைட்டா இன்ன எப்படி சாப்பிடுறீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் அதோட வந்து இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே நம்ம வந்து weight loss பண்ணோம் சோ அது வந்து நமக்கு லாஸ் வந்து நல்லாவே இருந்தது சோ அது எப்படி அப்படிን பாத்தீங்கன்னா first வந்து நம்மளோட பாடியில இருக்கல first layer of fat சோ அதுதான் வந்து நல்லாவே ரிடூஸ் ஆச்சு அது வந்து இப்ப எப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 मंथல இருந்து நமக்கு வந்து 1 இயர் குள்ள வந்து weight வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறப்போ அந்த weight வந்து நல்லா டக்குன்னு வந்து லாஸ் ஆயிடும் சோ இப்ப நான் உங்களுக்கு வந்து वीडियोसல ஆட் பண்றேன் நான் வந்து எந்தெந்த मंथ எவ்வளவு weight இருந்தேன் அப்படினு சொல்லிட்டு actually வந்து நம்ம 1 இயர் बिफोर நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சுன்னு சொல்லி நான் மார்ச்ல வந்து சொன்னேன்ல சோ அப்ப வந்து நம்ம weight வந்து அப்பதான் வந்து 70.700 அந்த ரேஞ்ச்ல வந்து இருந்தோம் 69 70
ஸோ அந்த நியரில் வந்து நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேப் கிடைக்கல, நான் ஒர்க் அவுட்டும் பண்ணலை, என் டயட்டும் ஃபாலோ பண்ணல. அப்படியே வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இப்போ, அதாவது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணல ஜேர்னியை, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வெயிட் கெயின் வந்து ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 kg வரைக்கும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படியே நம்ம வந்து கூட்டிகிட்டே போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து நம்ம வெயிட் கூடிடும் அப்படின்றதுக்காக ஓகே நம்ம திரும்ப வந்து லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு சக்ஸஸாக இந்த இடத்துல, ஏன்னா வந்து நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டே தான் வந்து போகும். ஆக்சுவலாக வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஹார்டான ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு சிலர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த 1 week வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால் வந்து இவ்வளோ வெயிட் வரைக்கும் நம்ம வந்து லாஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் வந்து ஒரு 3 days வந்து கண்டினியூ நான் வந்து எக்ஸசைசஸ் பண்ணி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் யாராவது பார்க்கணும், உங்களுக்கு வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நானும் வந்து ஒரு பிகினர் மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட்குள்ளே போங்க, இதுதான் நான் வந்து சொல்வேன். ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க வாக்கிங்கும் பண்ணலாம். ஸோ அது வந்து வெயிட் லாஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஷேப் இருக்கணும் அப்படின்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதுதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவுக்கு கீழே டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டவுட்டை வந்து கேளுங்க, நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? வந்து மந்த்லி 1 kg 2 kg அப்படின்னு இன்க்ரீஸ் ஆனது. இப்போ வந்து நம்ம மார்ச் வரைக்கும் வந்து ஓரளவு எக்ஸ்ட்ரீம் எனக்கு தெரிஞ்சு 78, அதுக்கு மேலே வந்து இன்னும் கூடிச்சுனா அப்படின்ற பயத்தில் நான் வந்து லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப, அதாவது என்ன சொல்லுது, 1 year அப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த வெயிட் வந்து வந்திருக்கோம். 70.900 வந்து இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து பெரிய விஷயந்தான் ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து குறைஞ்சது ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம வந்து லாஸ் பண்ணதான் விழுந்தாதம்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த மந்த் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணோம், இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பண்ணோம். பட் போன மந்த்தை விட இந்த மந்த் வந்து கொஞ்சம் எக்ஸசைசஸ்லாம் வந்து பண்ணணும். அண்ட் அது போக வந்து நல்லா கொஞ்சம் டயட் வந்து இந்த அதுலேயும் இந்த லாஸ்ட் 1 week வந்து நல்ல ஸ்ட்ரிக்டான டயட்டும் அண்ட் வந்து எக்ஸசைசஸும் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்மளுக்கு லாஸ் கொடுத்துட்டு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த செகண்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் 74 அதாவது 73 பார்த்துட்டோம். ஸோ அதனால் 73 69 வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன்னா, பட் வந்து அது நடக்கலை. நம்ம இப்போ தான் 70 வந்து பார்டர் டச் பண்ணியிருக்கிறோம். பட் அதனால் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்லுது, நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணலை, இது வந்து நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெருசாக சொன்னீங்க அப்படின்லாம் வந்து யாரும் நினைக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நியர் 80% இன்னும் ஒரு 1 kg தான். ஸோ 80% வந்து நம்ம வந்து ஓரளவு சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டிராஸ்டிக்கான லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நம்ம போன மந்த் வந்து 4 ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த மந்த் வந்து நமக்கு 3 kg தான் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 3 அங்கிட்ட ஒரு 4, ஸோ நம்ம வந்து ஒரு 7 to 8 kg நியர் வந்து நம்ம எந்த ஒரு ஜிம்முக்கும் போகாமல் பெருசாக வந்து ஏதாவது வந்து இந்த இது ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே சின்ன சின்ன டயட்டு, அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டும் கிடையாது. பட் நம்ம இன்டர்மிட்டன்ட், பாய். ஸோ நம்ம வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுலேயும் ஒரு சில நாட்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட போக இல்லை ஒரு சில ஃபங்க்ஷன்ஸுக்கு போக. ஸோ நம்ம சேனல் ரெகுலர் பார்த்துருங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில நாட்களை வந்து அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து கட் பண்ணிவிட்டு ரெகுலராக அந்த கிளம்புற டைமில் வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து வந்தது. ஸோ அதனால் ஓகே அந்த மாதிரி வந்து நம்ம கிவ் அப் பண்ணாமல் உடல ஒரு சில கேப்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 தொடர்ந்து வந்து நம்ம வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி. என்னென்னா ஏதோ வீடியோக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு வீடியோ வந்து இதோடு நம்ம போடாமல் விட்டுரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் நினச்ச வேணாம். எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஒரு 2-3 வந்து வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. ஸோ பார்க்கலாம், நான் வந்து சீக்கிரமாக வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டுடும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து 4 kg தான் லாஸ் பண்ணோம். ஸோ அடுத்த மாதம் வந்து இதை விட இன்னும் எக்ஸஸாக நம்ம வந்து 5 kg லாஸ் பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேலஞ்ச் வந்து சொல்லியிருந்தேன். பட் நம்ம வந்து கொஞ்சம் தப்பு தான் ஆக்சுவலாக, இது வந்து லாஜிக்கே வந்து தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு குறையிறது வந்து ஸ்பீடாக குறையும், அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம எவ்வளோ ஹார்டான ஒர்க். சரி விட, அம்மா எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து ரொம்ப ஹார்டாக நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். பட் நம்ம அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ யாரும் வந்து கிவ் அப் பண்ணாமல், உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆயிடுச்சு வெயிட் லாஸ் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் லாஸை வந்து விட்டுறாதீங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு லாஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்குது, அதுக்கப்புறம் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகும். அதுக்குன்னு சொல்லிட்டு யாரும் கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கம்மியாக நடக்குது பாருங்கள் வெயிட் லாஸ், அந்த டைம் தான் வந்து நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ இன்னும் வந்து நம்ம இதுக்கான எஃபர்ட்ஸ் என்ன போடலாம், ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட வெயிட் லாஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். லைஃப் லாங் இப்படியே வந்து நம்ம எத்தனை நாளைக்கு தான் டயட் இருக்குது, நம்ம கோலை வந்து என்றைக்கு அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த ஒரு மைண்ட் தாட்டும் வந்து வந்துடக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ, மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு சில வந்து நான் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் யாரெல்லாம் வந்து என் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா. ஸோ அப்போ இருந்து யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில ஒரு வாரம் கழிச்சு வீடியோ பார்த்துப்பீங்க, அண்ட் நீங்கள் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க, அண்ட் வந்து இன்னைக்கு டே வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ லாஸ் இருக்குது, அண்ட் நீங்கள் எவ்வளோ வெயிட்லேருந்து எவ்வளோ வெயிட் வந்து லாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் ஆகும் கண்டிப்பாக, ஓகேவா? நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் அப்படின்றப்போ நீங்கள் வந்து யாரெல்லாம் என்னை விட ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சூப்பராக லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10 கிலோ கிட்ட வந்து நீங்கள் குறைச்சிப்பீங்க எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணிக்கிங்க, அண்டு எப்போ இருந்து எப்போ வரைக்கும், அண்ட் எவ்வளோ வெயிட்லேருந்து எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க, ஓகேவா? அப்போ தான் வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் ஆகும். எனக்கும் வந்து பார்த்ததும் வாவ் செம்மையாக வந்து லாஸ் பண்ணிங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து என் சேனல் பார்த்து தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ணிக்கிங்க, என்னோடய டயட் ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓகேவா? நான் அதை வந்து கேட்கல. நான் ஒரு சில வந்து இன்னுமே சூப்பராக வந்து ஸ்ட்ரிக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஒரு சில வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றத யாராவது கேட்டாங்க, நீங்கள் வந்து நல்லா லாஸ் பண்ணிக்கிங்களா என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷுவர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபைன், நீங்கள் யாரெல்லாம் வந்து இதை அக்ரி பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா லாஸ் நடந்துகிட்டே இருக்கும், மூடால் வந்து சடன்னாக வந்து என்ன தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் அந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து லாஸே இருக்காது, அப்படியே அதே வெயிட் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். யாராவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது, என்னடா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல்லாம் பண்ணாமல் இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினச்சிக்கணும். ஆக்சுவலாக இது வந்து மித்து கிடையாது, இதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பீரியட் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கும் அப்படி தான், ஆக்சுவலாக 73 வரைக்கும் வந்துட்டு திரும்ப 74 வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, திருப்பி அந்த 73 வெயிட் பார்த்து பார்த்து நம்மளோட அந்த செகண்ட் மந்த் வந்து பாதி நாள் வந்து அப்படியே ஓடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு 15 தான் வந்து ஐயோ இன்னும் 15 தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட் ஆகிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே வந்து இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து கோல் அச்சீவ் பண்ணிக்கோமா இல்லையா? அதாவது நம்ம 1 இயருக்கு முன்னாடி இருந்த வெயிட்டை இப்போ நம்ம வந்து வந்துட்டோம், வித்தின் 2 மந்த்ஸில் 1 இயராக இருந்த வெயிட்டை 2 மாதத்தில் வந்து நம்ம பழைய வெயிட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் நம்ம 69 சொன்னோம், இப்போ வந்து 70 வந்து வந்திருக்கோம். பட் இட்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பண்ணது அச்சீவ்மெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் யாராவது வந்து நம்மளோட அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம கோலை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுக்க, உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா ஓகேவா பரவாயில்லையே இப்படி லாஸ் பண்ணிக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் வந்து நம்ம சேனல் வந்து யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஒரு சிலர் வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைன், அப்புறம் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாய், அண்ட் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கன்னு சொன்னால் அதை மாதிரி கமெண்ட் சொல்லிடுங்க, ஓகேவா? ம், பாய், 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 பாய.